வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக இணைந்ததாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்குள் விண்கலத்தை செலுத்திய பெருமை இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. உலகமே ஆவலோடு எதிர்பார்த்திருந்த இந்த அரிய நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தரைக்கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து பார்வையிட்டார். கடந்த 1993 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்ட 214 நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதேவேளையில் அல்ட்ரா மெகா பவர் ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட 2 உரிமங்களும் ரத்து செய்யப்படவில்லை. இமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் பேருந்து ஒன்று புதன்கிழமை காலை ஓட்டுநர் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி கோவிந்தசாகர் நீர்த்தேக்கத்தில் விழுந்தது. இந்த விபத்தில் 12 பயணிகள் பலியாகினர். பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக வானொலி மூலம் தனது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் 3 நாட்டு மக்களுக்காக காலை 11 பிரதமர் நரேந்திர மோடி வானொலி மூலம் உரையாட உள்ளார் என்று பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி வழக்கின் விசாரணைக்காக முதல்வர் ஜெயலலிதா அக்டோபர் 1 நேரில் ஆஜராக தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் நிலுவையில் உள்ள சமரச மனுவை 6 முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிரியாவில் அமெரிக்க படைகள் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் 58 பேர் கொல்லப்பட்டதாக ஐநா கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. 17 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு பிரிவில் இந்திய வீரர் துஷ்யந்த் வெண்கலப் பதக்கம் வென்றார். மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து .com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.